எப்படியாடா என் திராவிட சகோதரனை அடிப்பாய்? ஒருத்தனும் கேட்கல. அடி வாங்கின யாரு? தமிழ். இங்க எடுத்துக்கிறீங்க, ஈழத்துல லட்சக்கணக்கா செத்து விழுந்தான். செய்தி, தமிழர்கள் கொல்லப்பட்டார்கள், தமிழர்கள் கொல்லப்பட்டார்கள். இதுதான் தினந்தோறும் செய்தி. இஸ்லாமில் இஸ்லாமியர்கள் ஒரு 50 பேர், கிறிஸ்தவர்களில் ஒரு 50 பேர், இந்துக்களில் ஒரு 50 பேர் செத்தார்கள் என்று செய்தி படித்தது உண்டா? இல்லை. பிள்ளமாரில் ஒரு 500 பேர், முதலியாரில் ஒரு 500 பேர், நாடாரில் ஒரு 10 பேர், கோனாரில் ஒரு 20 பேர், தேவரில் ஒரு 50 பேர், தேவேந்தரில் ஒரு 100 பேர். செய்தி சொல்லல. என்ன சொல்லுது? தமிழர்கள் கொல்லப்பட்டார்கள். அது சரி. இந்திய கடலுக்குள்ள மீனவர்கள் 840 மீனவர்கள் தம்பி பிரிச்சாவோட சேர்த்து வச்சுக்கிடுவோம். அது ஏறக்குறைய கணக்கு கொண்டுட்டான். வெறும் மீன் பிடிக்கிற மீனவ மக்கள்ல இஸ்லாம் மீன் பிடிக்க போறாங்க, மீன் பிடிக்கிற சேர்வாரா இருக்காங்க, எல்லா சமூக மக்களும் தான் மீன் பிடிக்கிறான். ஆனா செத்து விழுந்த மீனவன்ல இந்து தமிழன் என்றோ இஸ்லாமிய தமிழன் என்றோ கிறிஸ்தவன் என்றோ அங்க மீன் பிடிக்கிற பறையர் செத்தாரு, மீன் பிடிக்கிற இவர் செத்தாரு எவனும் சொல்லல. தமிழன் செத்தார். என் அன்பிற்குரிய பெற்றோர்களே, என் அருமை சான்றோர்களே, என் அன்பு தம்பி தங்கைகளே, இதுல இருந்து ஒண்ணு என்ன தெரிஞ்சுக்கணும்? நாம் பிணமாக விழும்போதும் இனமாகத்தான் விழுந்திருக்கிறோம் என்பதை.